ஜெயக்குமார் மரணத்தில் 4 நாட்களாகியும் துப்பு துளங்காத நிலையில் தோட்டத்தில் கைப்பற்றப்பட்ட கேன் மூலம் சந்தேகம் வலுத்துள்ளது. ஜெயக்குமார் உயிரிழப்பு தொடர்பாக உறவினர்கள் மற்றும் மகன்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் நேற்று இரு மகன்களையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தினர். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. அதன்பின் அவர்கள் வீட்டில் விடிய விடிய 2 மணி வரை விசாரணையானது நடைபெற்றதாக தெரிகிறது. இருப்பினும் தற்போது வரை இந்த வழக்கில் துப்பு துளங்காத நிலையில் புதிய புதிய திருப்பங்களும் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் இன்று தற்போது தோட்டத்தில் காலியாக கிடந்த கேன் ஒன்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். ஜெயக்குமார் பாதி உடல் இருந்த நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து அந்த கேனில் பெட்ரோல் தடையும் எதுவும் உள்ளதா, எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து திசையன் விலை காவல் ஆய்வாளர் ஆனந்த் குமார் மூத்த மகன் கருத்தையா ஜெஃப்ரினிடம் அரை மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் கைப்பற்றப்பட்ட கேனை தனிப்படை போலீசார் விசாரணைக்காக எடுத்து சென்றனர். இதனிடையே ஜெயக்குமார் வீட்டின் தோட்டத்தில் அவர் உடல் கிடந்த இடத்திற்கு அருகே உள்ள கிணற்றில் நீரின் அளவு மற்றும் ஆழத்தை உவரி காவல் ஆய்வாளர் சகாயா சாந்தி தலைமையில் சோதனையிட்டு வருகின்றனர். 5 நாட்களாகியும் ஜெயக்குமார் மரணத்தில் உள்ள மர்மம் விலகாத நிலையில் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி.